இருட்டும்போது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்தில் இருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர் எல்லோரும் கொற்றவை கூத்து பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் புலிவால் குகை மிக நீளமானது எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கிப் போகலாம் அதன் கீழ் மூலையில் கொடும் கோடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தனர் ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஒரு ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆசையோடு வந்து பேசினர் வயோதிகத்திலும் தளர்ந்து விடாத பழையனை பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன ஆணும் பெண்ணுமாக பெரும் கூட்டம் கூடியிருந்தது தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை கொண்டனர் அவித்த பன்றிக் கரியை உப்பு போட்டு பிசைந்து பெரும் கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊன் ஒழுக கடித்து இழுத்தனர் மிகவும் களைத்துப் போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டங்களை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான் உப்புக்கறியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது விரும்பி சாப்பிட்டார் கபிலர் இன்னும் சாப்பிட வேண்டும் போல் இருந்தது இருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுத்து கொண்டிருப்பான் சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர் பச்சிலங்குழந்தை ஒன்று பசித்து அழுதது அப்போதுதான் கை நிறைய கரித்துண்டங்களை வாங்கிய அந்த தாய் அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் அவற்றை கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தபடியே ஓடிப்போய் மூளையில் தோல்விரித்து படுக்க போட்டிருந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் கபிலர் கையில் கரித்துண்டங்களோடு உட்கார்ந்திருந்தார் அவள் மறுமுளை தாங்கி குழந்தையை அணைத்தாள் அது வயிறு நிறைந்ததும் உதடு புதுங்கி மறுத்தது அதை மீண்டும் படுக்க போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்தாள் இந்த கூட்டத்தில் யாரிடம் கரித்துண்டங்களை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை எல்லோரும் கரியை கடித்து இழுத்துக் கொண்டிருந்தனர் பணம் கூடையின் அருகில் போனால் கரி விட்டது அவள் மிகவும் சோர்ந்து போனாள் அந்த இருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணிலும் படாமல் இருந்தது சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும் போது மகளே உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல் அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தால் கை தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர் வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடி கரித்துண்டங்களை கடித்தால் கடும் பசி சுவை வேறு இழுத்தது கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது சாப்பிடலாமா என பலமுறை தோன்றியது ஆனால் கை நிறைய கரித்துண்டங்களை வாங்கிய நீ குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்பப் புழுவம்மா என்றார் கபிலர் பெரிய சொல் சொல்கிறீர்கள் இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என சாப்பிட்டுக் கொண்டே பேசினாள் ஈச்சமதுவுக்கு வருத்த கரிதான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை கற்குகைக்குள் கற்கொகைக்குள் கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும் அழுப்பு தீர எடுத்து முடித்தது அந்த கூட்டம் வலிபொருக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் குடித்த கபிலர் ஓர் ஓரமாக படுத்து சமாளிப்போம் என முயற்சி செய்தார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது காடு அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விரச்சியை பற்றியதாக இருந்தது இளம் வயது எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும் வயோதிகம் எவ்வளவு கொடும் விலங்கிடமிருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்திருக்கும் பழையனின் கம்பு கூட்டுக்குள் அவன் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கிக் கிடந்தன அதில் இன்னொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது கபிலர் தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்தார் தாகம் எடுத்தது சுனை நோக்கி போகலாம் என நினைத்து எழுந்தார் அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்துச் சென்றான் மடிப்பு பாறைகள் கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான் அவர் பதில் ஏதும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலதுகையை மெல்ல உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார் அவரது கையின் உள்நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது பந்த வெளிச்சத்தை விட்டு விலகி நீரின் சத்தத்தை நோக்கி அவர்கள் நடந்தனர் நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுவிட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நானல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர் உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கபிலர் முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு பார்த்தது நீலன் அதிர்ச்சியடைந்தான் அதை நீங்கள் பார்த்தீர்களா ஆம் கருவேங்கை போல மரக் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன் இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது நீ என்னை கீழே தள்ளிய போதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது பழையன் முன்னால் இருந்ததைத்தான் பார்த்தார் வந்தது ஒன்று அல்ல இரண்டு நீலன் நடுக்க முற்றான் எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள் நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அண்ணாந்து பார்த்து அதை கண்டறிந்தேன் இவையெல்லாம் அறியாமை ஏற்படுத்திக் கொடுக்கும் வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு கிடைக்காது நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தனர் கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார் நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் கலைத்தான் ஆதிமலையின் வடமேற்கு மூளை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி அதை ஆலிக்காடு என்று நாங்கள் சொல்வோம் அங்கே இரு கடவுகள் உண்டு ஆதிகால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விருச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை விட்டு மிக தள்ளி குட்டநாட்டு எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்கா விருச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலைமக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதிகாலத்தில் இருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதைப் பார்த்தவர்கள் மிகச்சிலரே இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் பத்து பேர்தான் இருக்கும் இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடு எல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் காட்டில் நமக்குத் தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் ஆச்சரியப்பட ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடி குகைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்கப் போனார் உடல் எங்கும் வலி திரண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்துக் கொண்டு படுத்தார் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரைப் பற்றி நள்ளிரவுக்குப் பின் பேச்சு தொடங்கியது கற்ற புலவர் என்று சொன்னார் பாரியை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைக்குறையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி இயன்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யார் என குரல் வந்த திசையை எல்லோரும் பார்த்தனர் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரல் கேட்டே பழையன் கேட்டார் வந்திருப்பது கூழையனா கிழவா கண்ணும் காதும் அப்படியே இருக்கடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதி எல்லை காவலன் கூழையன் உயரத்தில் மிக குள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் பலத்திலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கவிழரை விட்டு இருவரும் சற்று தூரம் நகர்ந்தனர் காலம் மாறிவிட்டது கிழவா எண்ணற்ற குளங்களை அழித்து வலுக்கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் விருத்தலாக இருப்பது பாரிதான் பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடை என கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒற்றர் படையில்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படியென்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூட இல்லை ஆனாலும் கால மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலம் அல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள் யவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதல் இடத்தை தக்க தக்கவைக்க சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தலைத்துச் செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டும் அல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்ற விரியோடு இருக்கிறான் இது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன் என்ன சொல்கிறாய் நீ கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிழவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் கிழவன் குறுகுருவன கூழையனையே பார்த்தான் எதை வைத்துச் சொல்கிறாய் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் உப்பு வணிகர் முன்பு போல் உடனுக்குடன் இல்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நில காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர் இருக்க மாட்டார் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டது இல்லையா அதற்காக விருந்தினரை எல்லாம் சந்தேகப்பட முடியுமா சந்தேகப்பட முடியாது ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை அழைத்துக் கொண்டு போகிறீர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தான் வறுமை காரணமாக பரிசல் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்கு என்ன வேலை எழுத்துக்கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தரும் போட்டி போடுகின்றனரே அவரிடம் கிடைக்காத பொண்ணா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறக்கிவிட்டுப் போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையை அனுபவிப்பது எதனால் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறார் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை சந்தேகப்படுவது எளிது அல்ல அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்துச் செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவில்லை நீலன் திசைக்காவல் வீரன் கூழையனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுகுகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டின் ஊடே பயணப்படும் ஒருவனால் கபடத்தனத்தை மறைத்து இவ்வளவு தொலைவு எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூழையனை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலைசாய்த்தான் பழையன் காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் களைந்தது உடல் முறுக்கி எழுந்தான் முடிச்சுகள் பிரிவதைப் போல தசைநார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி இலகுவாகிறதா விட்டுப்பிடிக்கிறதா என தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்த பேச்சு சத்தம் எதுவும் இப்போது இல்லை மெல்ல கண்கள் விழித்துப் பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை அதிகாலையிலே எழுந்து போய்விட்டனரா மற்றவர் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீலன் இருப்பானே எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விருந்திருந்த தோள்கள் உடல் அமைப்பின் கம்பீரத்தை சொல்லின கபிலர் எழுந்துவிட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சி அடித்துக் கொண்டிருந்தது தோள்பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் படர கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரைகுறையாக தெரிந்தது எட்டி பார்க்கும் போது நகர்ந்து வருபவரின் குரல் குகையெங்கும் ஒளித்தது முதல் நாளே கால் திசை திரண்டுவிட்டது நாக்கருத்தான் புற்கள் உடல் எங்கும் கீறியுள்ளன காக்கா விருச்சி நிலைகுலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வலியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளிலே தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பிலிருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மா மனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் வேல் பாரி